இந்த செய்தியை வழங்குபவர்கள் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி. எல்டிசி ஸ்டோர் கீப்பர் எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. பேக்கரி கடையை சூறையாடியவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடும் பணி மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமை அலுவலக கட்டிடத்தை புனரமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார். காவல்துறை தலைமை இயக்குநர் சீனிவாஸ் முன்னிலை வகித்தார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில், புதுச்சேரி காவல்துறை தலைமையக அலுவலகம் 200 ஆண்டுகள் பழமையானது என்றும், கட்டடம் வலுவிழந்து வருவதால் அதனை பழமை மாறாமல் 2 கட்டமாக 9 கோடி செலவில் புதுப்பிக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்றும், பேக்கரி கடை தாக்குதல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாகவும், உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவங்க வந்து கைது பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வெகு விரைவாக அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படுவார்கள். அதுக்கான நடவடிக்கை அது தனி படை அமைச்சு, அதுக்கான தனி குழு அமைச்சு, அந்த குழு இன்றைக்கும் வந்து அந்த வேலையில் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. வெகு விரைவாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். மேலும் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும், அதற்கு தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் என்றும், உரிய தண்டனை நீதிமன்றம் மூலம் பெற்றுத்தரப்படும் எனவும், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது என்றும், பேக்கரி மீது தாக்குதல்கள் போல ஒரு சில சம்பவம் புதுச்சேரியில் நடைபெற்று வருவதாகவும், அது எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.